जय श्री माता जी, अनेवरुक्कुम वणक्कम। नाम अनेवरुम श्री माता जीयिन पडत्तिर्कु मुन्पु वणंगी कुंडलिनी एलुप्पि बंधन पोट्टुकोल्वोम। वी विल बो डाउन टू श्री माता जी, रेस कुंडलिनी एंड पुट बंधन। Keep your right hand on the left heart. நமது வலது கையை இடது இதயத்தின் மீது வைத்துக் கொள்வோம். தாயே, தயவு செய்து எனது இதயத்துள் வாருங்கள். தாயே, எனது இதயத்தை தூய்மைப்படுத்த அனுமதி தாருங்கள். தங்களது மலர் பாதங்கள் இதயத்தை அலங்கரிக்கட்டும். தங்களது திருப்பாதங்களை பூஜிக்க அனுமதி தாருங்கள். நான் போலியான மயக்கத்திற்கு கட்டுப்படாமல் இருக்க அருள் புரியுங்கள். உலக மாயையிடமிருந்து என்னை விடுவித்து உண்மையான பக்கம் நிலை பெறச் செய்யுங்கள். எனக்குள்ளிருக்கும் ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் நீக்குங்கள். தாயே, தங்களது திருப்பாதங்களில் ஆனந்தத்தை அனுபவிக்க அருள் புரியுங்கள். தங்களது பரம பவித்திரமான திருப்பாதங்களை எனது இதயத்தில் தரிசிக்க அனுமதி தாருங்கள். மதர், ப்ளீஸ் கம் இன் டு மை ஹார்ட். லெட் மீ கிளீன் மை ஹார்ட் ஸோ தட் யூ ஆர் தேர். புட் யுவர் லோட்டஸ் ஃபீட் இன் மை ஹார்ட். Let your feet be worshipped in my heart. Let me not be in delusion. Take me away from illusion. Keep me in reality. Take me away the scene of superficiality. Let me enjoy your feet in my heart. Let me see your feet in my heart. Now we will recite Maha Mantras in musical form along with audio. நாம் இப்போது மகா மந்திரத்தை கூறுவோம். Thank you.
இரண்டு கைகளையும் பூமியின் மீது வைத்துக் கொள்வோம். கீப் போத் ஹேண்ட்ஸ் ஆன் மதர் எர்த். தாயே, தாங்களே பூமி மாதாவாக இருக்கிறீர்கள். எங்களது சூட்சம சரீரத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பாதாக்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் சக்கவே ஆல் பாதாஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் இன்டு எர்த் எலிமெண்ட். நமது கவனம் இடநாடியில், இடதுகை அன்னையை நோக்கியும் வலதுகை பூமியின் மீதும் வைத்துக் கொள்ளவும். கீப் ரைட் ஹேண்ட் ஆன் மதர் எர்த். தாயே, தயவு செய்து இடநாடியில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள தோஷங்கள் பாதாக்களையும் நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் ரிமூவ் ஆல் பாதாஸ் affecting the left side into the earth element. வலதுகை அன்னையை நோக்கி வைத்துக் கொள்வோம். இடதுகை ஆகாசத்தை நோக்கி வைக்கவும். கவனம் பிங்கள நாடியில். கீப் ரைட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் ஸ்ரீ மாதாஜி, லெஃப்ட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் தி ஸ்கை. கீப் யுவர் அட்டென்ஷன் ஆன் பிங்கள நாடி. தாயே, தயவு செய்து பிங்கள நாடியில் உள்ள தடைகளை, எதிர்மறை சக்திகளை ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் சக் அவே ஆல் பாதாஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் இன் டு தி ஈதர் எலிமெண்ட். நமது கவனத்தை மைய நாடியில் நிறுத்தி இரண்டு கைகளையும் அன்னையை நோக்கி வைக்கவும். ப்ளீஸ் கீப் போத் ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ரீ மாதாஜி. தாயே, எங்களை சமநிலையோடு நிகழ்காலத்தில் வைத்திருங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் கீப் அஸ் இன் பேலன்ஸ் அண்ட் பிளஸ் அஸ் டு பி இன் த ப்ரெசன்ட்.
Slowly take your attention to the sahasrara and meditate. Meduvaga gavanate sahasrarathil niruthi dhyanippom. இப்போது நாம் ஒரு தமிழ் பஜனை பாடலை கேட்போம். ஸ்ரீமலதேவி பரமேஸ்வரி ஸ்ரீகணேஷ குக ஸ்ரீ நிர்மல தேவி பரமேஸ்வரி ஸ்ரீ கணேஷ குஹ ஜகன்மாதா ஸ்ரீ நிர்மல தேவி பரமேஸ்வரி ஸ்ரீ கணேஷ குஹ ஜகன்மாதா ஸ்ரீ நிர்மல தேவி சஹஜயோக காரிகயேனி சர்வ துக்க நிவாரணியே சஹஜயோக காரிகயேனி சர்வ துக்க நிவாரணியே சஹஜயோக காரிகயேனி சர்வதுக்க நிவாரணியே கல்கி ஸ்வரூபிணி ஜகஜனனி கல்கி ஸ்வரூபிணி ஜகஜனனி கல்பதாருணி காத்யாயனி கல்கி ஸ்வரூபிணி ஜகஜனனி கல்பதாருணி காத்யாயனி ஸ்ரீ நிர்மல தேவி பரமேஸ்வரி ஸ்ரீ கணேஷ குஹ ஜகன்மாதா ஸ்ரீ நிர்மல தேவி பரமேஸ்வரி ஸ்ரீ கணேஷ குஹ ஜகன்மாதா ஸ்ரீ நிர்மல தேவி சக்தி பயங்கரி துஷ்டஹரிணியே சாந்தஸ்வரூபிணி பக்த பிரியே சக்தி பயங்கரி துஷ்டஹரிணியே சாந்தஸ்வரூபிணி பக்த பிரியே சக்தி பயங்கரி துஷ்டஹரிணியே சாந்தஸ்வரூபிணி பக்த பிரியே சக்தி பயங்கரி துஷ்டஹரிணியே மஹிஷமர்த்தினி மாஹேஸ்வரி மஹிஷமர்த்தினி மாஹேஸ்வரி மானவ ஜாதி சம்ரக்ஷிணியே
महिषमर्दिनी माहेश्वरी मानवजाति संरक्षिणीये श्री निर्मला देवी परमेश्वरी श्री गणेश गोगजगन्माता श्री निर्मला देवी परमेश्वरी श्री गणेश गोगजगन्माता श्री निर्मला देवी सदा सत्संग प्रचारिणी सहज सन्मार्ग प्रवर्तिनी 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 श्री महालक्ष्मीयुं सरस्वतिनी सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी श्री महालक्ष्मीयुं सरस्वतिनी सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी श्री निर्मला देवी परमेश्वरी श्री गणेश गोगजगन्माता श्री निर्मला देवी परमेश्वरी श्री गणेश गोगजगन्माता श्री गणेश गोगजगन्माता श्री गणेश गोगजगन्माता श्री गणेश ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இடது கையை மடியின் மீது அன்னையை நோக்கி வைத்து கொள்வோம். வலது கை பூமியின் மீது இருக்கட்டும். கவனம் இடது மூலாதார சக்கரத்தில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தையின் குணங்களோடு இருக்கின்றோம். நவ் பிரிங் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் டுவர்ட் ஸ்ரீ மாதாஜி அண்ட் ரைட் ஹேண்ட் ஆன் மதர் எர்த். அட்டென்ஷன் ஆன் தி லெஃப்ட் மூலாதாரா. ஸ்ரீ மாதாஜி, பை யுவர் கிரேஸ் வி ஆர் இன்னசென்ட் லைக் எ சைல்டு. ரிசைட் ஸ்ரீ நிர்மல் கணேச மந்திரா. ஓமேவ சாட்சாத் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது நமது இடது கை பூமியின் மீதும் வலது கை அன்னையை நோக்கி மடியின் மீதும் வைத்துக்கொள்வோம். கவனம் வலது மூலாதாரம். ஸ்ரீ மாதாஜி,
தாங்களே எங்களுள் உள்ள எல்லா விதமான தீய சக்திகளையும் இல்லாமல் செய்கிறீர்கள். தயவு செய்து தங்களின் அன்பிற்கு தகுதியானவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களது ஒவ்வொரு அணுவிலும் பூரண சமர்ப்பிப்பையும் தங்கள் திருப்பாதத்தை நோக்கிய ஸ்ரீ கணேசரை போன்ற சரணாகதியையும் நிரப்புங்கள். கீப் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் மதர் எர்த் அண்ட் ரைட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் ஸ்ரீ மாதாஜி ஆன் த லேப். அட்டென்ஷன் ஆன் ரைட் மூலாதாரா. ப்ரேயர். ஸ்ரீ மாதாஜி, வெரிலி யூ ஆர் த கில்லர் ஆஃப் ஆல் த டெமான்ஸ் வித்தின் அஸ். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் மேக் அஸ் வர்தி ஆஃப் யுவர் லவ். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் ஃபில் எவ்ரி செல் ஆஃப் அவர் பீயிங் வித் கம்ப்ளீட் சரண்டர் அண்ட் டெடிக்கேஷன் ஆஃப் ஸ்ரீ கணேஷா டு யுவர் ஹோலி லோட்டஸ் ஃபீட். ஸ்ரீ கார்த்திகேயா ஸ்ரீ கணேஷா மந்திரா. ஓம் தோமேவ சாட்சாத் ஸ்ரீ கார்த்திகேயா ஸ்ரீ கணேசா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நம. கவனம் நடு மூலாதார சக்கரத்தில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தங்களது ஸ்ரீ கணேச தத்துவமானது எங்களது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் இல்லாமல் செய்துவிடட்டும். அட்டென்ஷன் அட் சென்டர் மூலாதாரா. ஸ்ரீ மாதாஜி, லெட் யுவர் ஸ்ரீ கணேச தத்துவா ரிமூவ் ஆல் தி அப்டக்கல்ஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் அசன்ட். ஸ்ரீ கௌரி கணேசா மந்திரா. தோமேவ சாட்சாத் ஸ்ரீ கௌரி கணேசா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நம. மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இடது நாபி. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கின்றோம். ஸ்லோலி பிரிங் அவர் அட்டென்ஷன் டு அவர் லெஃப்ட் நாபி. ஸ்ரீ மாதாஜி, பை யுவர் கிரேஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. கவனம் வலது நாபியில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களது குடும்பம் மற்றும் பணப்பிரச்சனைகளை தீர்க்கின்றீர்கள். அட்டென்ஷன் அட் ஆன் ரைட் நாபி. ஸ்ரீ மாதாஜி, வெரிலி யூ சால் ஆல் அவர் ஃபேமிலி அண்ட் மணி ஒரீஸ். நடுநாபி. தாயே, தயவு செய்து எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் பிளஸஸ் வித் சாட்டிஸ்ஃபைட் லைஃப். மெதுவாக நமது கவனம் இதய சக்கரத்திற்கு வந்து பிறகு விசுத்தி சக்கரத்தை அடையட்டும். ஸ்லோலி பிரிங் அவர் அட்டென்ஷன் டு த ஹார்ட் சக்ரா அண்ட் தென் கம் டு தி விசுதி சக்கரா. கவனம் இடது விசுதி சக்கரத்தில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நானே ஆன்மா ஆதலால் குற்றமற்றவராக இருக்கின்றோம். பிரிங் அவர் அட்டென்ஷன் டு தி லெஃப்ட் விசுதி. ஸ்ரீ மாதாஜி, பை யுவர் கிரேஸ் ஐ ஆம் த ஸ்பிரிட். ஐ ஆம் நாட் கில்ட்டி அட் ஆல். ரிசைட் ஸ்ரீ விஷ்ணு மாயா மந்திரா. தோமேவ சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமஹ. கவனம் வலது விசுத்தி சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களது இனிமையான வார்த்தைகளுக்கும் இனிமையான நடத்தைக்கும் காரணமாக இருக்கின்றீர்கள். ஸ்ரீ மாதாஜி, வெரிலி யூ ஆர் தி ஸ்வீட் கவுண்டினன்ஸ் ஆஃப் மை வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். ரிசைட் ஸ்ரீ விட்டலா ருக்மணி யசோத மாதா சாட்சாத். ஓ தோமேவ சாட்சாத் ஸ்ரீ விட்டலா ருக்மணி யசோத மாதா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நம. இப்பொழுது விசுதி சக்கரத்தின் நடுப்பகுதிக்கு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து எங்களுக்கு சாட்சி பாவத்தை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் பிளஸ்ஸஸ் வித் விட்னஸிங் ஸ்டேட். ரிசைட் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா மந்த்ரா. ஓம் தோமேவ சாட்சாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நம. மெதுவாக நமது கவனத்தை மேலே உயர்த்தி சகஸ்ரார சக்கரத்திற்கு வருவோம். ஸ்லோலி பிரிங் அவர் அட்டென்ஷன் டு அவர் சகஸ்ரார சக்ரா. நவ் ரிசைட் த தேர்ட் கிரேட் மகாமந்திரா. மூன்றாவது மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் தோமேவ சாட்சாத் ஸ்ரீ கல்கி சாட்சாத் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நம. ஸ்ரீ மாதாஜி, எங்களது ஆத்மசாட்சாத்காரத்தை நிலைபெற செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் எஸ்டாப்ளிஷ் அவர் செல்ஃப் ரியலைசேஷன். இப்பொழுது ஸ்ரீ நிர்விசாரா மந்திரம் கூறி தியானத்தில் இருப்போம். ரிசைட் ஸ்ரீ நிர்விசார் மந்த்ரா அண்ட் ரிமைன் இன் மெடிடேஷன். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நம.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று நாம் 1983 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீ மகாலட்சுமி பூஜையின் பொழுது ஸ்ரீ மாதாஜி ஆற்றிய உரையை கேட்கவிருக்கிறோம். இப்பொழுது நாம் அந்த உரையின் ஒரு சிறிய மொழிபெயர்ப்பை கேட்போம். நாம் நமது ஆன்மீக வளர்ச்சியில் மகாலட்சுமி தத்துவத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நமது ஆன்மீக வளர்ச்சி நாபியில் துவங்கி குரு தத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது. நமது குரு தத்துவம் சரியாக இல்லையென்றால் மகாலட்சுமி தத்துவம் வலிமையாக இருக்காது. மகாலட்சுமி தத்துவம் குரு தத்துவத்தின் மூலமே வலிமையடைகிறது. மகாலட்சுமி தத்துவம் இறுதியில் நமது மூளையில் செயல்புரிகிறது. மூளைக்கு அறிவொளியூட்டி நமக்கு உண்மையை காண்பிக்கிறது. நாம் ஆன்மீக உயர்வு அடைய வேண்டும். இது ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்னர் மிகவும் முக்கியமாகும். குரு தத்துவத்தின் கணம் மற்றும் ஈர்ப்பு சக்தி நம்முள் வளர வேண்டும். ஸ்ரீ கணேசர்தான் ஈர்ப்பு சக்தியின் ஆதாரமாவார். கள்ளம் கபடமற்ற குணம்தான் ஈர்ப்பு சக்தி இருக்க சிறந்த வழியாகும். எனவே மகாலட்சுமி தத்துவத்தின் ஆதாரமான கள்ளம் கபடமற்ற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் நமது கவனத்தை சஹஸ்திராரத்தில் வைத்து ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்போம். Let's keep our attention on our Sahasrara and listen to Shri Mataji's speech. Today again is the New Year's Day. Every New Year comes because we have to take to something that is new. It has been so arranged that the sun has to move for 365 days and again a new year has to come. Actually the whole solar system is moving in a spiral way. So there is definitely a higher state of this solar system. Every year it is rising higher in a spiral way. So it is not only that, it is because 365 days have passed, but because it has moved a step forward higher than what it was. Now we can see that in awareness human beings have definitely risen much higher than what they were, say, about 2,000 years back. But the first system that started, the whole universe, was the first model, we can say, was created. And that model has to be perfect. And that was a perfect model, which then started perfecting the rest of it. So that is the perfect model, which is in the principle of this ascent. And that is working out, this ascent. Now, the perfection of the rest of the universe takes place in various directions. But today we have to consider the Mahalakshmi principle. Now, Mahalakshmi, as I told you, is a perfect principle, it's born as perfect, it will remain as perfect, will be always eternally perfect. So that is not necessary to be corrected. Now this Mahalakshmi's thing I am discussing here because you may be able to go today to see the temple of Mahalakshmi.
Now the temple of Mahalakshmi, when you go there, you have to know that this deity has come out of the Mother Earth in this particular place. That means this place has got a capacity to give you a force, we can say an additional force, or an intensive feeling of evolution. If you are sensitive enough, you can see that, you can feel it, and you can do it. If you are not so sensitive, you are still so conditioned and still outside, that may not work out. I mean, all kinds of things can be done, but if somebody wants to remain a stone, you can't do anything about it. So this Mahalakshmi principle is working out in this place, Kolhapur. Normally this place should be very, very warm because of this position. But even in summer, this place keeps very cold because of the vibrations from the temple that is emitted. The people in this place may not be so aware either. We cannot say if they are aware, because as negativity has to come forward, there are lots of sugar factories and lots of alcoholism going on here. But we have to take the best advantage of every place which is created specially for a particular purpose. So it's a pilgrimage in a way that we are here, that we have to look after our Mahalakshmi principle of our ascent. As you know, this ascent starts at the Nabhi and is surrounded by the Guru principle. Now the Guru principle within us, if it is absurd, if it is juxtaposition, placed in a juxtaposition way, if it is not properly embedded within us, if it is not emitting through our character and behavior, Mahalakshmi Tattva cannot be strengthened. Mahalakshmi Tattva is strengthened through Guru principle. Now, we are lucky today because there was the birthday of Dattatreya just the other day when we had the puja, and today is this Mahalakshmi puja. So two things together we have got together. First was the Datta puja, and today is this puja of Mahalakshmi. So to have the Guru principle all right, we must make our dharmas correct. Now these dharmas, as I have told you many times, are 10. And we should look after these 10 dharmas in a very careful manner. These are expressed outside, but whatever inside comes out. Now I find when you people talk and you say things, I know that this person is negative, that person is definitely positive. There are so many ways of expression of positivity. But how I know that, I can't tell you, because I just don't know how to tell you that. But I just know that such a person is definitely positive and such a person is negative. Positivity lies in understanding why are we here. First of all, why are we on this earth? Why are we human beings? In understanding, what are we doing about it? Why are we Sahaja Yogis? What is Sahaja Yogi has to do? What is his responsibility as a Sahaja Yogi? Then he moves forward to understand why Mother is so kind to me, why have I got vibrations, why am I the very few who have got the special blessings, the special knowledge of vibratory awareness. And then you ask yourself, what am I doing about it? Am I still very much embedded in my cheekishness, or in my childishness, in my stupidity, in my harshness, in my aggressiveness? We always see these things in other people, not in ourselves. So we are not such yogis. We should understand at that point. When we start seeing these things in other people, then we are not such yogis.
we should see in ourselves and emit pure compassion to others. But always people see that it is in another person this exists. Whatever I may try to say, they always see another person. Now supposing there is a negative person among us, you need not be compassionate to that person. On the contrary, better be away, get rid of that person as far as possible, don't have anything to do. Is a definite sign of great compassion to yourself, if not to others. Better not have anything to do with a person who is negative. If you have to come up, he may be your brother, sister, anyone, but try to be away from a person who is not positive. It causes lots of problems. I've been telling you this and I've been requesting you, but the conditioning is such that still though you have become a Guru Tattva, you don't understand that you have to be detached. For a Guru, there's no brother, sister or any other relationship except for the relationship of the mother. There is no other relationship exists. One of these principles are to be understood. Very important, I think, is for all of us, that our relationship is only to mother and to Sahaja Yogis and not to any relationship which has come to us, whether through Sahaja Yoga or whether through anything else. Now, this I have been explaining because our Mahalakshmi Tattva is not all that. That's why we get sort of frittered, lost into these things. And the Mahalakshmi Tattva has to be like an ascending force, all put together. Like my father used to give an example, that supposing you have collected a lot of wheat and you spread it on the ground, it will be all lost. If you spread out like this side, that side, it will be all lost. But if you put it in a bag, it will rise. In height, naturally, it will have those maryadas, it will rise and it will go higher and higher. In the same way, this principle of Mahalakshmi can spread just across like that and can just destroy all that Mother has given us and all that we have had all these years only by spreading it out. Now to collect it inside is to pay attention to yourself first of all. Try to clarify your ideas and your understanding in brain is important, because Mahalakshmi Tattva ultimately works in the brain. Is the enlightenment of the brain is done by Mahalakshmi Tattva. It gives you the Sat, the truth, see. So in the brain you must clarify, reach logically you must reach the conclusion that I don't have to do these things. I have to do these things. I have to accept. This is why I am here. Why I am here? What am I supposed to do? Now logically you convince your brain, first of all. This is very important now after realization. Because if logically your brain doesn't understand, it will always be cheapish, childish, indignified, or could be harsh, horribly oppressive. It could be one of these. So, in Guru Tattva, there are 10 elements. 5 of them deal with the weight. Guru is the weight, see, weight of a person. How much weight you have got, the gravity as we call it. Person has a gravity. When he talks, how much balance he's got. You see, even in Indian music we call it vajra. Means the weight. The weight of the person. Means when he is dealing with himself or with others, how much weight he carries. In English also they use this word. How much weight he carries with others. Means how much he can really impress others. If you impress too much, alright? Then the person will say, oh, it's too much. That is a very big quality with Western people, is, oh, that is too much. They have an idea. You see, this is all ego-oriented. That is too much. If you tell them too much, oh, that is too much, she's too much. I'll do it slowly, slowly. It is too much for me. It's very common. It's a very common reaction. So how much weight you have? And the second one is the quality of magnetism.
two things, magnetism. First is the quality of it. That's how much dignified you are, how you talk, how your language is, how your behavior is. You should be humorous. But sometimes, even with me, I find people talk in a very funny manner. I just don't understand. How is it that always they say the wrong thing? I mean, even if they have to say one sentence, they'll say wrong thing. It's absolutely with them. It's also Vishuddhi, which is also Nabhi, comes from Nabhi. Because you must know that Vishuddhi chakra is the ascent of the Nabhi chakra. So what happens? That a person, whatever he is expressed through his language, through his behavior, through his face, through his nose, his eyes, everything, through the Vishuddhi chakra. So the ascent of the Nabhi is shown through the Vishuddhi chakra. Now whatever you have in the Nabhi is shown here. Supposing now a person who has the Mahalakshmi Tattva properly developed, such a person will have a way of dealing with another person where he will have the weight as well as the understanding how far to go with the person, how far to carry on with the person, how far to talk to a person, how far to think about a person, how much importance to be given. That's one point is very important. And the another point is that how much magnetism you have. So the universe back to yourself. Magnetism is a magic. It's the magic of a person. A person is magnetic because he has certain magic. Now this magic comes from your own personality. From your own personality. So the basis of magnetism on the left hand side starts, and that basis is Sri Ganesh. Sri Ganesh is the basis of that magnetism. So your innocence. Innocence is the best way to have that magnetism. Magnetism you cannot express in material way. It's not a material stuff. But it is something abstract, comes from your quality of Ganesha, Sri Ganesha. Such a person is magnetic. Magnetic means that such a person attracts another person because of the weight of the person, because of the quality of the person. Such a person attracts, but does not attract for lust, greed and nonsensical things, but attracts another person because of the fragrance of love in the surroundings. Now it is always confused. Because it's such an abstract thing, so one must understand it in a very subtle way. What is this magnetism that one should have? You see, there are some gestures people use artificially, which normally they have been using just to attract other people, the way they walk, the way they dress, the way they live. All these things are of no use. It is something so inner, that fragrance is so inner, which must be developed. But in Sahaja Yoga, I've seen people just don't bother about it, just don't bother. They think the way they have been living, the way they have been raised, say if they are English, they are English. If they are French, they are French. If they are Indians, they are Indians. If they are from Kolhapur, then be from Kolhapur. These ideas first must be curbed off. Because the fragrance spreads everywhere, whether you are English or anything. So the fragrance of a person develops through, first of all, the Ganesha principle within it. Ganesha principle is to be first of all seen to. Now a Ganesha person is not a person who is absolutely remorse type, or a person who is such a gone case that even if you beat him up and make him into a complete mince thing, he will bear it. It's not that. It's not that. On the contrary, the quality of magnetism is such that it attracts you to a point where you are not disturbed. Now this is a very important point we should know. You see, if you have other love, like carnal love and all other love you have, then that love, you may attract the person, that person can destroy, and it destroys you, always. But this attraction does not destroy. Does not destroy. The attraction is up to that point that you are not destroyed, because you being much higher
much deeper and much weightier, you cannot be destroyed by a thing that you are attracted. Always a greater magnet attracts a smaller magnet. And that is what one should understand. This magic and this charismatic temperament of a person comes by, first of all, Ganesha Tattva, innocence, and secondly, by complete dedication and devotion. Those who are completely dedicated and devoted to Mother, not to anything else, Ganesha Tattva, not to your wife, not to your husband, not to your sister, not to your country, not to anyone but to Mother, complete dedication gives you that charisma or that attraction. In Sahaja Yoga, such a person becomes really attractive and such a person has it. Now some people think that if you are Kona Dara, some people think that if you are a very passive person and if anybody says anything to you and you don't mind sort of a person, you are charismatic. It's not. People like you because they can dominate you. They like you because they can dominate you. Now, if you think that by your aggressiveness and by your shouting and by your screaming and these people, you will achieve that charismatic temperament, you cannot. You cannot achieve that either. So, how do you achieve it? By becoming more innocent. Now, how innocence develops in a person is by not thinking about it. Like you see, somebody asked me, how do you manage your income tax? I said, by having no income at all. Then they asked me, how do you solve your car problem by not having any car at all of my own? They said, what about your house problem by having no house of my own? Me. Everything me for me. Say, how do you solve your this problem by not having it? Not having it. Don't take up headaches upon yourself. See, when you take up headaches upon yourself, then only the innocence is produced. That headaches like this, that this is my shawl, this is my sari, this is my thing, this is this, this is this, this is this. But only one thing is that this is my mother and I have to proclaim her. That's all. If that is the way it is, then innocence starts rising like Sri Ganesha. And by having no other headaches, this is mine, that is mine. This mind business causes the problem, I think. Personally, I think this must be the reason. That this mind business, this is mine. Because whatever is mine, somebody told me, this is a very good argument he gave. Whatever is mine is not I. Means that's not so. My body, my head, my everything, mine. But I, he gave me this idea. I. What is I? Then I is separated. Whatever is not mine is I. So what remains is your spirit. Somebody gave me this argument. I said it's a very good argument to work it out. Then whatever remains is I. And that I is the one you have to see. So you go on reducing all these minds. So the pure spirit of innocence will rise. So the I. Idea about spirit also, people think that if you become spiritual, I mean, I don't know what people think about spiritual people, but the idea about spiritual people is that you have to be something terrific like a bull, or I don't know, you have to be sharp like a fox, you have to be intellectual like Freud or something. All sorts of ideas people have. No, it is not. Spiritual person is just innocent. Just innocent. There is no intelligence, nothing. Just innocent. The whole thing is innocence. See, whatever he talks or says comes through innocence. He doesn't have intellect as such.
which people have of through reading and through understanding and by analyzing, nothing of the kind. It just has pure and simple innocence. And it all works out very well. It's so clean. It just says what it knows, and what it knows is the highest. So this deconditioning has to be brought within us. But you should not discuss it among yourself. Also, when you start discussing, then you also, you see, it becomes sort of a theological argumentation. There is no theology about it. It's very simple. It's the simplest thing is to be innocent. But the innocence is lost. Why? Because our attention is in different ways. We are attentive to other things. We are looking at other things. It's so simple, you know. Today I was thinking, I have to buy 3 9-yard sarees. A simple question I asked. Because there are 3 ladies who wear 9-yard sarees, and I have to give them 3 9-yard. That's all. I just thought of it. All right. I came here, I saw a very nice saree being put in. So I asked her, where do you get? She said, if you get here. I said, all right. So we go and buy those 3 sarees. No analysis, nothing of the kind. I just came into my mind, I have to buy 3 sarees, finished. The answer is. So even the atmosphere is so innocent, the whole situation is so innocent, that the solution is presented by innocence to innocence. Innocence works out in everything, you see, because everybody has little bit of innocence in everyone, isn't it? So you can, it's like a fifth columnist, you see. The innocence is the fifth column within you. So if any person is innocent, you see, he'll work out on your fifth column. And we'll make you all right. When you give one hand to others, what happens? You actually bind him by your innocence. And the poor fellow doesn't know. He has his innocence within him. You capture that innocence. That's how we are there. That's how you are. It's very simple to work out things. Only principle, the tattva, the whole thing rests on what that tattva is nothing but innocence. So try to develop this by all these things are neti, neti, vachanayi, gumo, amuchu. So by saying not this, not this, not this, not this, not this, to all your thoughts, not this, not this, not this, not this, you reach there. Not mine, not mine, not mine, not mine, you reach there. And that is how it is. And you see, the whole material world is now attacking the innocence. Because they are frightened. You cannot attack. Innocence cannot be destroyed. It cannot be destroyed. Innocence is something is all pervading and it cannot be destroyed. So whatever people may try, it cannot be destroyed. But it can be covered. It can recede. But it cannot be destroyed. It will act its own way. So try to develop that innocence which is the basis of Mahalakshmi Tattva. We should say, or that is the essence of Mahalakshmi. So the outward thing is the weightage, weight, the dignity, the behavior, everything. It's the outward thing and the inside thing, the tattva, the principle, on which it is based, is innocence. Now, if we understand Mahalakshmi, tattva within us, how it has to work out, it's not intellectual. Again, I would say that I didn't want you to project your intellect into it. And to find out. But just remain where you are and you will find the answers just coming to you. Automatically. Just don't project your mind into it. Just you get all the answers to every question. Just like that. Because innocence in everyone is the simple answer. When all the complications drop out, the innocence is. And that is what is the love of God. Is the love of God. So, don't confuse this with love, with all your nonsensical love ideas you have about people and identification, this identification. This is pure love within us, the purity, the innocence, which is love, and which is life itself, you should say, is a part of that, the Pranashakti. But Pranashakti is not Mahalakshmi. So, Mahalakshmi is the essence and essence of everything. Because
if creation has to take place also, if desire of God is there, and if there is no Mahalakshmi Tattva, then what is the use of having the desire? It's finished. Supposing even if you have creation and you do not have the Mahalakshmi Tattva, how will you work it out? You cannot work it out. You have to have Mahalakshmi Tattva because they do not have any meaning. So outwardly it is Mahalakshmi Tattva, but inside is, we can say there are three cores. First core is Mahalakshmi Tattva, outside. You look at, you see the growth, all right. Then inside is the creation, that is all the elements being created and all that. But inside that is the desire. And inside the desire is the half one, you can say, is Ganesha. So this Ganesha Tattva ultimately overpowers everything and permeates to everything. And this is, I would say, that don't think about it. Just allow your innocence to grow. Simple innocence. And your dignity. That's very important, to have your dignity. Like some people think if they wear torn clothes or walk about on the street, you know, they are big sannyasis. It's wrong. Why? You are not being dignified. And God has given you so much, why should you try to show that you haven't got anything, just to show off that you haven't got anything? God has given. This is just a sort of a thanksgiving to God. That God, you have given me so much. You have to wear the best. Like in puja, if you see the ladies here wear all their nose rings and all their ornaments and everything on the temple, if they have to, everything. And in the same way, men also wear their very clean dresses, very clean things, whatever they have. They wear simple, clean dresses, whatever they have. But no ostentatious. It's just a thing by which you express the God has given you this, oh God. Right? It is such a great day today to be the New Year, on the New Year day to be here on Mahalakshmi's place of Kolhapur. And this is also called Kolhapur because Kolhasura was killed. Kolhasura was a horrible fellow like a fox, and he was born again. Now he's again dead, thank God. He was here and now he's dead. Kolhasura died. Don't think about it. Again your mind goes out. Don't think about it. I'll tell you about it. I've deliberately avoided the name. He was born again and was finished now. So this is the place where Kolhasura was killed, where this was established, so Mahalakshmi's incarnation came in. And that's how this place has a special value, that we have come here for a pilgrimage. And let us be in a humble way, think about it. Actually, these things could not take place in the West, because even if they had come out of the Mother Earth, who would have recognized them? Who would have known about them? Who would have respected them? Who would have worshipped them? That's why it did not happen in the West too much. But it is there. Little bit is there. No doubt. But here, now, we have all these temples, and the attack on the innocence has come from the Tantric. And so the Tantrikas entered all these temples and they tried to establish themselves. Gradually they are being neutralized and cleaned up. These Tantrikas have gone into every temple of all the goddesses and they will be gradually all ousted out. So this is the attack that came through, and that's how these Brahmins, you see, came down and settled in these places, so-called Brahmins, and tried to preach about all tantric methods and things here in the temple, and they really spoiled the atmosphere. So may God bless you all. I want you people to develop concentration of mind so that you rise above all other misidentifications and get identified with a pure spirit through your Mahalakshmi
இப்போது நாம் ஆரத்திக்காக தயார் செய்து கொள்வோம். सबको दुआ देना माँ, सबको दुआ देना जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार, विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तो गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको, बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला, कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। संकटनों की धरती है भारत माता माँ, है भारत माता, इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना
क्षमा सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो माँ, मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना माँ सबको दुआ देना। सबको दुआ देना माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा देखना माँ सबको दुआ देना। माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। தொடர்ந்து நாம் தியானத்தில் சற்று நேரம் இருந்து தெய்வீக நுண்ணதிர்வுகள் உள்வாங்கிக் கொள்வோம்.
அனைவரும் கூட்டாக குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். தாயே, இன்று எங்களுக்கு பரிபூர்ண தியானம் அனுபவிக்க அருள் புரிந்ததற்கு கோடான கோடி நன்றிகள். தாயே, சகஜயோகிகள், தமிழகம் மற்றும் உலக மக்கள், நாங்கள் கூட்டாகவோ தனியாகவோ செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். COVID-19 வைரஸ் மக்கள் அனைவருக்கும் மிகுந்த துன்பத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் தருகிறது. எனவே முற்றிலும் நீக்கவோ தடுக்கவோ தயவு செய்து அருள் புரியுங்கள். நன்றி தாய். Mm-hmm.